அன்பான எனதர்மை மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐந்தாம் வகுப்பு தமிழ் ஏற்றி பாடப்புத்தகத்தில் மூன்றாவது பாடத்தை நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். சங்க இலக்கியத்தில் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பாடல்கள் பாடப்பட்டன. அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இலக்கிய சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள இனியவை 40, இன்னா 40, திரிகடுகம் என்ற நூல்களில் உள்ள பாடல்களைத்தான் நான் இன்று படிக்க இருக்கின்றோம். சங்ககாலம் முதலே மக்கள் பாடல்களை மிகவும் விருப்பத்துடன் கேட்டார்கள். அதனால் சங்க இலக்கியத்தில் பாடல் வாயிலாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக புலவர்கள் பல்வேறு பாடல்களை இயற்றினார்கள். அப்படிப்பட்ட பாடல்கள்தான் இந்த இனியவை 40, இன்னா 40, திரிகடுகம் போன்ற பாடல்கள். இனியவை 40 என்ற நூலில் உள்ள ஒரு பாடலைத்தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். பாடலை நான் கூறுகிறேன், கேளுங்கள். மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிதே, தானம் அறியாமை தானடங்கி வாழ்வு இனிதே, ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருள் உடைமை மானிடவர்க்கு எல்லா இனிது. ஒருவருடைய கூறுகிறேன், உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இனியவை 40 என்ற பாடலை பார்த்து நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கவும். இனியவை 40. மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிதே, தானம் அறியாமை தானடங்கி வாழ்வு இனிதே, ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருள் உடைமை மானிடவர்க்கு எல்லாம் இனிது என்று மிக அழகாக 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது. இந்த இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதன் சேத்தரா என்பவர் ஆவார். அன்பான மாணவர்களே, இந்த பாடலின் பொருளை தற்போது பார்ப்போம். பாருங்கள், இனியவை 40. மானம் சிதைந்த பின் வாழாது இருத்தல் இனிமை, தமது அறியாமையின் அளவினை அறிந்து அடக்கமுடன் வாழ்தல் இனிமை, குற்றமின்றி செல்வத்தை திரட்டுதல் மானிடருக்கு எல்லாம் இனிமை. அன்பான மாணவர்களே, இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேத்தனார் அவர்கள் இனிமையான செயல்கள் என்று கூறுவது, மானம் அழிந்த பின், மானம் சிதைந்த பின் வாழாமல் இருத்தல் இனிது என்று கூறுகிறார். அதே போல் தனது அறியாமையின் அளவினை அறிந்து கொண்டு அதற்கேற்ப அடக்கத்துடன் வாழ்தல் இனிது என்று கூறுகிறார். அதே போல் குற்றமற்ற முறையில் பொருட்களை திரட்டுவது, செல்வத்தை திரட்டுவதும் இனிமையானது என்று, எல்லா மாநிலருக்கும் இனிமையானது என்றும் ஆசிரியர் அவர்கள் மிகவும் அழகாக கூறுகிறார். அன்பான மாணவர்களே, உங்களுடைய குறிப்பேட்டில் இனியவை 40 என்ற பாடலை எழுத வேண்டும். அதற்கான பொருளை நான் கூறியதை உங்களுடைய குறிப்பேட்டில் எழுத வேண்டும். அன்பான மாணவர்களே, உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இன்னா 40. இன்னா 40 என்ற பாடலும் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இதை எழுதியவர் கபிலர் என்பவர் ஆவார். பாடலை பார்ப்போமா? பாருங்கள். கொடுங்கோல் மரமன்னர் கீழ்வாழ்தல் இன்னா, கொடுங்கோல் மரமன்னர் கீழ்வாழ்தல் இன்னா, நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா, கடுமொழியாளர் தொடர்பு இன்னா, இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு.
ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களும் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலை பார்த்து என்னோடு சேர்த்து வாசிக்கவும். கொடுங்கோல் மரமன்னர் கீழ்வாழ்தல் இன்னா, நெடுநீர் புனையின் நீந்துதல் இன்னா, கடுமொழியாளர் தொடர்பு இன்னா, இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு. மிக அழகாக கவிழர் அவர்கள் இன்னா நாற்பது என்ற நூலில் அழகாக இந்த பாடலை எழுதியுள்ளார். இதனுடைய பொருளை பாருங்கள். கொடுங்கோல் செய்யும் மன்னனின் ஆட்சியில் வாழ்வது விரும்பத்தகாதது. தெப்பமின்றி ஆற்றில் நீந்துவது விரும்பத்தகாதது. எப்போதும் கடும் சொற்களை பேசுபவரிடம் தொடர்பு கொள்ளுதல் விரும்பத்தகாதது. வாழ்க்கையில் தடுமாற்றத்துடன் வாழ்வது உயிர்களுக்கு விரும்பத்தகாதது. கபிலர் அவர்கள் இந்த பாடலை மிக அழகாக எழுதியுள்ளார். கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கு கீழ் வாழ்தல் நல்லதல்ல. அதே போல் தெப்பமின்றி, அதாவது தண்ணீர் இல்லாமல் குளம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல போய் குளிப்பது என்பது, நீந்துவது என்பது விரும்பத்தகாதது. அதே போல் கடுமொழிகளை பேசுபவரிடம் தொடர்பு கொள்ளுதலும் சரியில்லாது. வாழ்க்கையில் தடுமாற்றத்துடன் இருப்பவர்களோடு வாழ்வதும் விரும்பத்தகாதது என்று மிக அழகாக பாடலாசிரியர் நமக்கு எடுத்துக் கூறுகிறார். இதனுடைய பொருளையும் உங்களுடைய குறிப்பேற்றை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கவும், அவற்றை நன்றாக மீண்டும் மீண்டும் படிக்கவும். அன்பான மாணவர்களே, மூன்றாவது பாடலை பாருங்கள். திரிகடுகம் என்ற நூலிலுள்ள பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். ஈதற்கு செய்க பொருளை அறநறி சேர்தற்கு செய்க பெருநூலை, யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை, இம்மூன்றும் இருள் உலகம் சேரா ஆறு. இம்மூன்றும் இருள் உலகம் சேராத ஆறு. திரிகடுகம், ஈதற்கு செய்க பொருளை அறநறி சேர்தற்கு செய்க பெருநூலை, யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை, இம்மூன்றும் இருள் உலகம் சேராத ஆறு. அன்பான மாணவர்களே, இருள் உலகம் சேராத ஆறு எவை என்று திரிகடுகம் நூலில் மிக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திரிகடுகம் என்ற நூலை எழுதவர் நல்லதானார் என்ற ஆசிரியர் எழுதியுள்ளார். சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற பொருட்கள் நாம் உடம்புக்கு எவ்வாறு உதவுகின்றதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் உதவுவதற்காக இந்த திரிகடுகம் என்ற நூலில் சில கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றை தான் பாடலாசிரியர் இங்கு கூறியுள்ளார். இருள் உலகம் சேராத மூன்று எவை என்று மிக அழகாக இங்கு கூறியுள்ளார். இதனுடைய பொருளை பாருங்கள். பிறருக்கு ஈவதற்காக செல்வத்தை தேடுக, அறநெறி அடைவதற்காக நூற்களை உருவாக்குக, அருளும் சொல்லை மட்டும் சொல்லுக, இம்மூன்றும் வாழ்வில் இருள் சேராத வழிமுறைகளாகும். அன்பான மாணவர்களே, திரிகடுகம் என்ற நூலில் ஆசிரியர் இருள் உலகம் சேராத மூன்று எவை என்று மிக அழகாக கூறுகிறார். மற்றவர்கள் கொடுப்பதற்காக மட்டுமே பொருட்களை நாம் சேர்க்க வேண்டும், அறிவை பெறுவதற்காக நூல்களை உருவாக்க வேண்டும், மற்றவர்கள் கேட்பதற்கு இனிமையான சொற்களை மட்டுமே நாம் பேச வேண்டும். இந்த மூன்றும் தான் இருள் உலகத்திற்கு அழைத்து செல்லாத செயல்களாகும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அன்பான மாணவர்களே, இலக்கிய சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள மூன்று பாடல்கள், இனியவை நாற்பது, இந்தா நாற்பது, திரிகடுகம் என்ற நூல்களில் உள்ள பாடல்களை தற்போது பார்த்தோம். அதனுடைய பொருளை பார்த்தோம், அதனுடைய ஆசிரியர்களை பார்த்தோம். நீங்கள் செய்ய வேண்டியது இதனுடைய பொருளை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். இன்னா நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்?
இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார், திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்று எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். மேலும் உங்களுடைய பாடப்புத்தகத்தினுடைய செயல்பாடுகளை பாருங்கள். அன்பான மாணவர்களே, இலக்கிய சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, திரிகடுகம் என்ற பாடல்களை தற்போது பார்த்தோம். இனி உங்களுடைய பாடப்புத்தகம் 46வது பக்கத்தில் உள்ள பாடலை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய காணொளியை பாருங்கள். திருக்குறள் என குறிப்பிடப்படுவது புகழ்பெற்ற தமிழ்மொழி இலக்கியமாகும். உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இதனை இயற்றியவரான திருவள்ளுவர் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் வாழ்ந்தவராக இன்றைய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். திருக்குறள் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 10 கீழ்கணக்கு எனப்படும். திருவள்ளுவர் சுருக்கமாக வள்ளுவர் என்று அழைக்கப்படுகிறார். பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். கடைசி சங்க காலமான கிமு 400க்கும் கிபி 100க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த புலவரான மாமூலனார் மற்றும் மதுரையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது வள்ளுவர் பற்றிய குறிப்புகள் ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற பெயர்கள் வள்ளுவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், மாதானு பங்கி, நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், தேவர், பெருநாவலர், வாழ்க்கை துணைவர், வாசுகி. முக்கிய ஆர்வங்கள் நன்னெறி, அகிம்சை, நீதி, நன்னொழுக்கம், அரசியல், கல்வி, குடும்பம், நட்பு, அன்பு. இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளவையால் இது உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. குறளானது ஈரடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால் இது ஈரடி நூல் என்றும், அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டதால் முப்பால் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்குறளை பற்றிய சில சுவையான தகவல்கள். திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812ஆம் ஆண்டு. திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 250. திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளால் 7 சீர்களை கொண்டது. திருக்குறளில் உள்ள சொற்கள் 14,000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறள் உரையாசிரியர்களுள் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது.
திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அன்பான மாணவர்களே, இந்த காணொளி எதை பற்றியது? உலக பொதுமுறையா திருக்குறளை பற்றியது. திருக்குறள் மிக அழகாக தமிழர்களின் பாரம்பரியத்தையும் இலக்கியத்தையும் அவர்களுடைய புத்திகூர்மையும் நுணுக்கத்தையும் உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக அமைந்துள்ள மிகப்பெரிய நூலாகும். இன்றைய பாடப்பகுதியில் நீங்கள் அத்தகைய திருக்குறளை பற்றிய 10 பாடல்களைத்தான் நீங்கள் படிக்க இருக்கிறீர்கள். அன்பான மாணவர்களே, இந்த திருக்குறளை நீங்கள் கவனமாக கேட்கவும், அத்துடன் அதற்கான பொருளையும் நீங்கள் கேட்கவும். இவை உங்களுடைய பாடப்புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கவும். திருக்குறளை கேட்போமா? திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேளுங்கள். முதல் குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த குறளின் பொருள், அன்பில்லாதவர் எப்பொருளையும் தமக்கே சொந்தம் என நினைப்பர். அன்புடையவர் தம் பொருள் மட்டுமின்றி உடலையும் பிறருக்கு உரிமையாக்குவர். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இந்த குறளின் பொருள், பெரியோரிடத்தில் வணக்கமும் எல்லோரிடத்தும் இனிய சொல்லும் உடையவனாதலே ஒருவனுக்கு அணியாகும். இவையல்லாமல் உடம்பில் அணிபவை அணிகள் ஆகா. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. இதனுடைய பொருள், ஒருவனுக்கு துன்பம் வந்த காலத்தில் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது இப்பூமியை விட மிகவும் பெரியதாகும். குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கணி. இதனுடைய பொருள், முன் சமமாக நின்று தன்னிடத்தில் வைக்கப்பட்ட பொருளின் அளவை சமமாக காட்டும் துலாக்கோள் போல் நடுவு நிலைமையிலிருந்து தவறாது இருத்தல் நல்லவர்களுக்கு அழகாகும். ஐந்தாவது குறள், அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். இதனுடைய பொருள், அடக்கம் என்னும் பண்பு ஒருவனை தேவர் உலகில் கொண்டு சேர்க்கும், அடங்காமை என்னும் குணம் நரகத்தில் தள்ளிவிடும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதனுடைய பொருள், தன்னை தோண்டுகிறவர்களை கூட தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல் சிறந்த பண்பாகும். ஏழாவது குறள், அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் ஆண்மை புறஞ்சொல்லும் புண்மையற் காணப்படும். பொருள், ஒருவனது புறங்கூறும் குணத்தை கொண்டு அவன் போற்றத்தக்க உள்ளம் இல்லாதவன் என அறிந்து கொள்ளலாம். எட்டாவது குறள், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். இதனுடைய பொருள், குற்றங்களை மனத்தினால் நினைத்தாலும் பாவம், ஆகையால் பிறர் பொருளை அவர் அறியாதபடி திருடிக்கொள்வோம் என நினைப்பதும் கூட தவறாகும். ஒன்பதாவது குறள், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத
சொல்லல். இதனுடைய பொருள், உண்மை என்றும் சிறப்பித்து சொல்லப்படுவது எது என்றால், எந்த உயிருக்கும் யாதொரு தீங்கும் செய்யாத சொற்களை சொல்லுவதே ஆகும். பத்தாவது குறள், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த குறளின் பொருள், தமக்கு துன்பம் செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்துவிடுவதாகும். அன்பான மாணவர்களே, திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்டார்களா? மிக அழகாக திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்டீர்கள். இந்த திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் நீங்கள் நன்றாக வாசித்து நன்றாக படித்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் காணொளியாக அனுப்பி கொடுக்க வேண்டும். இதை உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி அதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அதனுடைய பொருளையும் அந்த திருக்குறளையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் படிக்கும் போதுதான் திருக்குறளை நன்றாக படிக்க முடியும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள், அதாவது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 10 திருக்குறளும் அதனுடைய அதிகாரங்கள் எவையெல்லாம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அதையும் உங்களுடைய குறிப்பேட்டில் நீங்கள் எழுத வேண்டும், அட்டவணைப்படுத்த வேண்டும். உங்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு செயல்பாடு, திருவள்ளுவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு எழுதுங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் முன்பு பார்த்த காணொலியில் திருவள்ளுவரை பற்றிய செய்திகள் இருக்கின்றது. அந்த செய்திகளை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி திருவள்ளுவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தயாரிக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் இலக்கிய சுவையில் உள்ள 3 பாடல்கள், இடியவை நாற்பது, இன்னா நாற்பது, திரிகடுகம் என்ற பாடல்களை பார்த்தோம். அத்துடன் உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றிய செய்திகளை பார்த்தோம், திருக்குறளை படித்தோம், அதனுடைய பொருளை பார்த்தோம். இதில் சில செயல்பாடுகள் உங்களுக்கு தொடர் செயல்பாடாக கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த தொடர் செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.